நண்பர்களுக்கு வணக்கம். விடிஎன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலில் தொடர்ந்து நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி பார்த்துட்ருக்கோம். நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு பண்ணை முறை அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நீங்கள் வளர்க்குற கோழிகளோட எண்ணிக்கையை பொறுத்து தான். இப்போ எங்கிட்ட ஒரு 50 சென்ட் இல்லை அது கம்மியாக தான் நிலம் இருக்குது, ஆனால் நான் முழு நேரமாக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஈடுபடுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணை அமைச்சு கோழிகளை வளர்க்கலாம். ஆனால் நான் கோழி வளர்ப்பே பகுதி நேரமாக தான் செய்கிறேன், எங்கிட்ட நிலமும் அதிகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் பண்ணை அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மேய்ச்சல் முறையிலே கோழிகளை வளர்க்கலாம். நம்மளோட போன பதிவில் ஆள்குள முறையில் எப்படி கோழிகளை வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். அதோட தொடர்ச்சியாக இந்த பதிவில் கூண்டு முறையில் எப்படி கோழிகளை பண்ணை அமைச்சு வளர்க்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதே மாதிரி இந்த ஆள்குள வளர்ப்பு முறை இல்லை கூண்டு வளர்ப்பு முறை, இது ரெண்டில் நம்ம பண்ணைக்கு எந்த முறையை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் அப்படின்றத பற்றியும் இந்த பதிவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குறைஞ்ச இடத்துல அதிகப்படியான கோழிகளை வளர்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த கூண்டு முறை. இப்போது நீங்கள் கூண்டு முறையை தேர்ந்தெடுத்து வளர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட ஆரம்ப முதலீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பராமரிக்கிற செலவு அப்படின்றது ரொம்பவே கம்மி. கூண்டு முறையில் பண்ணை அமைக்கிறதுக்கு பண்ணையோட உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து ஒரு 12-15 அடியாவது இருக்கணும். அதே மாதிரி கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி உயரமாவது இருக்கணும். நம்ம ஆள்குள முறையில் பார்த்துருந்தோம், அதாவது அந்த பண்ணை சுற்றியும் 1 அடி உயரத்துக்கு செவ்வறு எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த முறையில் கூண்டு வச்சு வளர்க்குறப்போ நம்ம அந்த 1 அடி உயர செவ்வறு வந்து எதுவும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த 6 அடி கேப்புக்கும் நம்ம வலையை வச்சு கட்டினாலே போதுமானது. எதுக்காக கார்னரில் 6 அடி உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பண்ணைக்குள்ளே காற்றோட்ட வசதி நல்லா இருக்கும். இப்போது கோழிகளை கூண்டு முறையில் வளர்க்குறதுனால கோழிகள் தனியாகவும் கோழிகளோட கழிவுகள் தனியாகவும் வந்து தேங்கிரும். இப்போது அந்த 6 அடி உயரம் இருக்கிறதுனால அந்த கோழிகளோட கழிவுகளில் அதிகப்படியான ஈரப்பதம் எதுவும் இதாகாமல் அந்த ஈரப்பதம் எல்லாமே ஆவியாகி அந்த கழிவுகள் எல்லாமே நல்லா காஞ்சி போயிருக்கும். அதனால் அதோடய கழிவுகள் மூலிமா கோழிகளுக்கு எந்த விதமான நோய் தாக்குதலும் ஏற்படாது. இந்த முறையில் கோழிகளோட கழிவுகள் வந்து தனியாக தேங்கிறதுனால இந்த நாட்டுக்கோழிகளை பராமரிக்கிறது ரொம்பவே சுலபமானது. ஆள்குள முறையில் நம்ம கோழி வளர்க்குறப்போ அதோடய கழிவுகளை வந்து நம்ம தொடர்ந்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த கூளத்தை வந்து நம்ம அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த கூண்டு முறையில் கோழிகளும் கழிவுகளும் தனித்தனியாக தேங்கிறதுனால இதை வந்து முறையாக பராமரிக்க வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது. இப்போது ஆள்குள முறையில் சில்லறை விற்பனைக்காக நம்ம வளர்க்குறப்போ அந்த கோழிகளை நம்ம அடிக்கடி துரத்தி பிடிக்க வேண்டிய நிலைமை இருக்கும். அதனால் கோழிகளுக்கு அலர்ச்சி ஏற்படும். ஆனால் கூண்டு முறையில் வளர்க்குறதுனால ஒட்டுமொத்த பராமரிப்பே ரொம்ப சுலபமாயிருது. கூண்டு முறையில் பண்ணை அமைக்கிறப்போ அந்த கொட்டகையோட உயரத்தை வந்து சென்டரில் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு உயரமாக கட்டணுங்க. நான் வந்து 12-15 அடி வரைக்கும் கொட்டகை அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு நம்ம உயரமாக அமைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெயில் காலத்தில் அந்த கோழிகளுக்கு ஏற்படுற வெப்ப அலர்ச்சியிலேருந்து நம்மளால் தவிர்த்துக்க முடியும். அந்த கொட்டகையில் ஒரு கூண்டோட சைஸ் எவ்வளோ அமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 3 அடிக்கு 3 அடிக்கு 1.5 அடி உயரத்தில் அமைக்கலாம். இந்த சைஸில் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கோழி குஞ்சுங்களை பார்த்திங்கன்னா ஒரு 30 கோழிகளை வரைக்கும் அடைக்கலாம். 1.5 மாதம் கோழி குஞ்சுங்கன்னா அதில் பாதி, அதாவது 15 கோழிகள் வரைக்கும் வளர்க்கலாம். ஆனால் 2 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த சைஸில் நம்மளால் 10 கோழி வரைக்கும் மட்டும்தான் வளர்க்க முடியும். சரிங்க, நம்ம இது வரைக்கும் ஆள்குள முறை பண்ணை முறை இது ரெண்டை பற்றியும் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு முறையில் நம்ம எந்த முறையில் பண்ணை அமைக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது எங்கிட்ட இடம் கம்மியாக தான் இருக்குது, அதே மாதிரி என்னோடய ஆரம்ப முதலீடும் என்னால் கொஞ்சம் அதிகமாக போட முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக கூண்டு முறையை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். இல்லை பராமரிப்பு பண்ணுறது எனக்கு அவ்வளோ கஷ்டம் கிடையாது, என்னால் சுலபமாக பராமரிச்சிக்க முடியும் அப்படின்றப்போ நீங்கள் ஆள்குள முறையை தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம். சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.